இறைமாட்சி படை நட்பு அரண் நட்புன் உடையான் ஒரு சிக்ஸ் குவாலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க யார்கிட்ட இருக்கும் அந்த கிங் வந்து மற்ற கிங்ஸ்லாம் வந்து ஒரு லைன் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க ஆறுது என்னன்னா படை குடி கூல் அமைச்சு நட்பு அரண் அதாவது நல்ல படை நல்ல சண்டை போடுற வீரம் புரிந்தி இவனுக்கு உண்மையா இருக்கிற ஒரு படை குடிமக்கள் லாயலா இருக்கிற குடிமக்கள் கூல் மீன்ஸ் உணவு சஃபிஷியன்ட் ஃபுட்டும் வந்து அவங்களுக்கு எப்போவுமே கிடச்சிட்ருக்கணும் தென் அமைச்சு இவருக்கு வந்து உண்மையா நல்ல அட்வைஸ் கைட் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் நல்ல நண்பர்கள் உடைக்க முடியாத கோட்டை இந்த ஆறும் இருக்கிற ஒரு கிங் வந்து மஹ் மற்ற கிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது அவங்களே வந்து இவர் வந்து லயன் மாதிரி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இப்போ வந்து நான் ஒவ்வொரு குரல் சொல்கிறேன் சொல்லிட்டு அதோட மீனிங் நான் ஓனாக சொல்கிறேன் தென் அட்வைஸ் அதில் புக்ஸில் இருக்குல்ல அதோட தெளிவுரை ஒரு பொருள் ஸோ அதையும் வந்து நான் வந்து ரீட் பண்ணிடுறேன் இங்க வந்து படை குடி குள் அமைச்சர் நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு படை குடி உணவு அமைச்சர் நண்பர் கோட்டை என்னும் உறுப்பு ஆரணையும் உடையவன் அரசருள் சிங்கம் போன்றவன் ஆவான் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தரி கியல்பு ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு நாள் கொடுத்து இந்த நாள் குறையாம இருக்கிறது ஒரு நல்ல வேந்தர் ஒரு கிங்கோட குவாலிட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அந்த நாள் என்னன்னா அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் அஞ்சாமை இதுக்கும் பயப்படக்கூடாது ஈகை மீன்ஸ் நல்ல புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அறிவு நல்ல அறிவுடையவனாக இருக்கணும் ஊக்கம் எந்த ஒரு செயலையும் ஊக்கத்தோட ஆரம்பிக்கிற ஒரு கிங்காக வந்து இருக்கணும் ஸோ அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தரிக்கு இயல்பு இப்போ அதோட பொருள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசனுக்கு இயல்பானது மன உறுதி கொடை அறிவு ஊக்கம் ஆகிய இந்நான்கும் எப்பொழுதும் குறையாமல் இருத்தல் தேர்ட் குரல் தூங்காமை கல்வி துணி உடைமை இம் நீங்கா நிலன் ஆழ்பவருக்கும் சோ இந்த இடத்துல தூங்காமை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் வந்து தூங்காமலே இருக்கணும் அப்படின்ற மீனிங் இல்ல ஒரு செயல் இப்போ ஒரு டாஸ்க் இருக்க அது கம்ப்ளீட் பண்ணுறவருக்கும் அவர் வந்து அதை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அது ஒரு முடிக்கிற அந்த பண்பை அந்த இடத்துல மீன் பண்றாங்க தென் கல்வி நல்ல ஒரு எல்லா கலையிலயுமே வந்து அவர் வந்து ஒரு கை தேர்ந்தவர இருக்கணும் பிகாஸ் ஏதோ ஒரு இது இந்த கிங்க்கு வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு கிட்ட இன்னொருத்தவங்ககிட்ட போய் நிற்கக்கூடாது ஸோ அந்த இடத்துல இவர் மைனஸ் ஆகிடும் ஸோ எல்லா விஷயங்களுமே இவருக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டாக இல்லைனாலுமே எல்லாமே இவருக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் இவர் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்ற அர்த்தத்தில் இந்த இடத்துல வருது தென் துணி உடைமை எந்த ஒரு சைட்லையும் துணிச்சலாக இருக்குன்னு பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூன்றும் யா எந்த கிங்டோருக்கும் அவங்க வந்து அவங்க கீழே இருக்கிற அந்த ஆட்சி பகுதியை அஹ் வேற யாருக்கும் விட்டு கொடுக்காம லாஸ்ட் வரைக்கும் அவங்களே ஆழ்பன் ஆழ்வா அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இந்த குரலும் பொருளும் பாக்கலாம் தூங்காமை கல்வி துடி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு நாட்டை ஆளுகின்ற அரசனுக்கு விரைந்து செய்தல் கல்வியுடைமை ஆண்மையுடைமை ஆகிய மூன்று குணங்களும் எப்பொழுதும் நீங்காமல் இருக்க வேண்டும் தென் போர்த் குரல் அரண் இழிக்காது அல்லவை நீக்கி மரண இழிக்கா மானம் உடையது அரசு அதாவது நீதி நெறியில தவறாம குற்றங்களை குறைச்சி வீரமா இருக்கிற ஒரு அரசன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அரண் இழுக்காது அல்லவே நீக்க மரன் இழுக்கா மானம் உடையது அரசு இதோட பொருள் நீதி நெறியில் தவறாது நின்று குற்றங்களை போக்கி வீரத்தில் குறையாத பெருமை உடையவன் சிறந்த அரசனாவான் பிப்த குரல் அரண் அசோடி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் வல்லது அரசு ஸோ இது வந்து இந்த டிஎன் பேசு கொஷனில் கூட வந்துருந்துச்சு இந்த குரல் ஸோ இந்த நாள் இதை சொல்கிறாங்களே இந்த நாள் எதை பத்தி இயற்றணும் எதை ஈட்டணும் அப்படின்னா இதெல்லாம் வெல்த்தை வந்து மீன் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கரண்டில் இப்போ இருக்கிற நம்ம கரண்ட்ல எப்படி இந்த சுச்சுவேஷன் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கும் அவங்க வந்து வெல்த் ஜென்ரேட் ஆகுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க தென் அந்த அதுலேருந்து வர இன்கம் வந்து வசூல் பண்றாங்க டேக்ஸ் போட்டு வசூல் பண்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏற்றாங்க அதுக்கப்புறம் அதை எடுக்கிறாங்க ஈட்டுறாங்க தென் அதை சேவ் பண்றாங்க நம்ம ஃபண்டில் கன்சாலிட்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா சொல்றோம்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபண்ட்ல வந்து அவங்க சேவ் பண்றாங்க பாதுகாக்கிறாங்க தென் அது வந்து ப்ராப்பராக திருப்பி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ இன்கம் வந்து வர்றதுக்கான வழிகளை வந்து உருவாக்கணும் இன்கம் எடுக்கணும் அதை வந்து பாதுகாக்கணும் அதை திருப்பி மக்களுக்கு கரெக்டான வழியில வந்து உதவி பண்ணணும் சோ இதனால வந்து ஒரு அரசனுக்கு முக்கியமான இது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏற்றொலும் ஈட்டலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ஏற்றொலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு சோ பொருள் வரும் வழிகளை உண்டாக்குவதிலும் பொருளை சேர்த்தலிலும் பாதுகாத்தலிலும் அதனை நல்வழியில் செலவிடுவதிலும் வல்லவனே அரசனாவான் அப்படின்னு சொல்லிட்டான் தென் அதுக்கடுத்த குரல் பார்ப்போம் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்ல மீக்கோரும் மன்ன நிலம் அதாவது ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு நாம் நம்ம போய் பார்க்கணுமா அந்த ஒருத்தவங்க மீட் பண்ண வந்தால் ஒரு வெயிட் பண்ண வைங்க அங்கே வெயிட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்குங்க அப்போல்லாம் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு பீப்பிள் வந்து அவங்களோட குறைகளை சொல்ல வரும்போது அதை வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ரைட்டாக போய் கீங்கு அப்ரோச் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருக்கணும் தென் அவங்க வந்து பார்க்க வர்ற மக்களை வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து டீஸ் டீல் பண்ணக்கூடாது ரொம்ப கடுமையாக நடந்துக்க கூடாது ரொம்ப பொலைட்டாக பேசுங்க ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் எப்படி இருக்கணும் ஸோ அது வந்து இப்போ இருக்கு இதுக்குமே என்ன சொல்லலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலெக்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு மக்கள் அவங்களோட பிரச்சனையை போகும்போது அவரை பாருங்கள் இவரை பாருங்கள் அப்போ வாங்க இப்போ வாங்க அப்படின்னு அழைத்து எடுக்காமல் நேரம் வந்தாங்களா அவங்க வந்து அவங்க ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்ல விடணும் அந்த டைம்ல அவங்க வந்து ஓவர் ஆட்டிடியூட் காட்டாம சொல்லுங்கள் அவங்க பிரச்சனை இந்த மாதிரி வந்து பொலைட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்றாங்க காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனில் மீக்கோரும் மன்னன் நிலம் ஸோ இதோட பொருள் வந்து நம்ம பார்ப்போம் அரசன் குறைகளை தெரிவிக்க வரும் குடிமக்களுக்கு காண்பதற்கு எளிய எளியவனாகவும் கடுஞ்சொல் இல்லாதவனாகவும் இருப்பானால் அவர் அவ்வரசனது நாட்டை உலகத்தவர் உயர்வாக கூறுவார் ஸோ இப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கண்ட்ரியை பத்தி அதர் கண்ட்ரி பீப்பிள்ஸ்மே வந்து ரொம்ப ரொம்ப பெருசா வந்து பேசுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க தென் நெக்ஸ்ட் குரல் இன்சொலால் ஈதழிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டு அனைத்து இவ்வுலகு அதாவது இன்சொலால் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு ஸ்வீட் வேர்ட்ஸ் ரொம்ப இல்லாமல் ஸ்வீட் வேர்ட்ஸோட ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி வர்றாங்கள அவங்களுக்கு எல்லாம் பொருள் கொடுத்து அவங்க அவங்க நாட்டு மக்களை வந்து நல்லா பாதுகாத்தாங்க ஒரு அரசன் அப்படின்னா அந்த அரசனுக்கு இந்த உலகத்துல அவன் விரும்பிய பொருள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்சொலால் ஈதலிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டு அனைத்து இவ்வுலகு இன்சொல்லுடன் கொடுத்து அரசனுக்கு இந்த பொருள் உலகத்திலே அவன் விரும்பிய பொருள் எல்லாம் கிடைக்கும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் அதாவது நீதி நீதிநேரியில வந்து தவறாம அங்க இருக்க மக்கள்ல வந்து கஷ்டப்படுத்தாம அதை யார் வந்து நல்லா பாத்துக்கிறாங்களோ அந்த கிங்க வந்து அவன் என்னதான் வந்து ஒரு ஹியூமனா இருந்தாலும் அவன் வந்து கடவுளுக்கு நிகராக வந்து மதிக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இதோட அபிஷியலா நம்ம பார்ப்போம் என்ன பொருள் கொடுத்திருக்காங்கன்னா நீதி செலுத்தி மக்களை வருந்தாமல் காக்கின்ற அரசன் பிறப்பால் மனிதனாயினும் செயலினால் கடவுள் என்று மதிக்கப்படுவான் தென் இன்னும் ரெண்டு குரல் இருக்கு செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலக சோ இதுல எனக்கு தெரியுது செவிகைப்ப சொற்பொருக்கும் அதாவது நமக்கு காதுக்கு ரொம்ப கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அந்த சொற்கள் வந்து பொறுத்துக்கிற ஒரு பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் மொழுகும் சோ அவன் கொடைக்கை கீழே இந்த உலகமே தங்கும் அப்படின்னு வந்து இந்த குரல் வந்து நமக்கு மீனிங் தெரியுது சோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க குறை கூறுபவரின் சொற்கள் தன் காதுக்கு கசப்பாக இருப்பினும் அவற்றின் பயன் கருதி அவற்றை பொறுத்து கொள்ளும் பண்புடை அரசனின் கொடைக்கில் உலகம் முழுவதும் தங்கும் ஸோ வந்து நம்ம எக்ஸாம் எழுதும் போது இதே வேர்ட்ஸ் இப்படியே மெமரி பண்ணி இப்படி தங்கும் குறை கூறுபவரின் சொற்கள் இப்படிலாம் நம்ம ஓனாகவே வந்து நம்ம எழுதுறது எழுதலாம் ஸோ இதெல்லாம் வந்து மெமரி பண்ணுறது இட்ஸ் நாட் பாசிபிள் நாட் சொல்ல முடியாது ஒரு சிலர் இருப்பாங்க ஆனாலுமே வந்து நமக்கு வந்து இந்த குரல் ரீட் பண்ணும்போது நமக்கே வந்து மீனிங் புரியுது வச்சு நம்மளே வந்து ஓனாவே எழுதுனா இப்படி எல்லாம் படிச்சு நம்ம வந்து மக்கப் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை பட் குரல் மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தா போதும் தென் லாஸ்ட் குரல் நம்ம பார்ப்போம் கொடையல்லி அள்ளி குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி சோ இதுல பார்த்தோம்னா கொடை அலி செங்குல் குடி ஓம்பல் நாலுது சொல்லிருக்காங்க இந்நான்கும் முடையானாம் சோ இந்த நான்கு இருக்கிற ஒரு அரசன் வேந்தருக்கு ஒளி மத்த கிங்குக்கு ஒரு ஒளி அதாவது எப்படி சொல்றது ஒளி மீன்ஸ் ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் என்னென்னு சொல்றாங்க கொடை சோ கொடுக்கறோம் பொருள் கொடுக்கறோம் அலி இந்த மீன்ஸ்ல அலி மீன்ஸ் அன்பு அன்பா இருக்கிறது செங்கோல் அப்படின்னா நம்ம நீதி தவறாத ஆட்சி அதான் வந்து செங்கோல் குடி ஓம்பல் அப்படின்னா ஓம்பல் மீன்ஸ் காக்குறது மக்களை காக்குறது ஸோ இந்த நான்கு இதையும் கரெக்டாக பண்ற ஒரு கிங் வந்து மற்ற கிங்ஸ்கெல்லாம் ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் மாதிரின்னு இதில் வந்து நமக்கு புரியுது ஸோ இப்போ இதோட மீனிங் பார்த்தோன்னா கொடையும் அன்பும் செங்கோல் முறையும் குடிகளை காத்தலும் ஆகிய நான்கு செல்களை உடையவன் அரசர்களுக்கெல்லாம் விளக்கு போன்றவன் ஆவான் யா கரெக்ட் ஸோ இதோட இறைமாற்றி முடிகிறது டாடா தேங்க் தேங்க்யூ